அவங்க எதை நினைச்சு வராங்களோ அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். தமிழ் வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க சின்னசேலம் தாலுக்கில் இருக்க ஒரு வீரபயங்கரம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஐயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோயிலோட சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நம்பிக்கையோடு தரிசனம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் தானாக வந்த தசை தெரியாமல் ஓடி போயிடும்ட்டு நம்பிக்கையோடு போங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையாக இந்த கோயிலை தரிசனம் பண்ண வாங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் நிச்சயம் ஓடி போயிடுங்க. தாலுக்கா கோகையூர் கிராமம் வந்து அடுத்து வீரபயங்கரம் வந்த ஐயனார். இவர் ரொம்ப காலமாக வாழ்கிறாங்க, எல்லா மக்களையும் காப்பாற்றுவார். அனைத்து மக்களும் இங்கே வந்து நாங்கள் 6 மாதத்துக்கு நாங்கள் வந்து இறைவன் வந்து வணங்குவோம். கை கால் வந்து இழுப்பு பிள்ளைகள் சூனியங்கள் அனைவருக்கும் சாமி வந்து எல்லா தீயங்களை வந்து காப்பாற்றி நல்ல வழிகாட்டுறாங்க. அண்ணா, இந்த கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? இந்த நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்குறேன். இந்த கோயிலில் வரதுனால உங்களுக்கு என்னென்னலாம் நிறைவேறியிருக்கு? நான் எதெல்லாம் நினச்சேனோ அது எல்லாமே நடக்கும். கோயிலுக்கு வந்துட்டு போனாலே ஒரு அன்னைக்கு ஒரு நல்ல சிறப்பாக இந்த சமாச்சாரம்லாம் இருக்கும். இந்த கோயிலை பற்றின வரலாறு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கள். இந்த கோயிலில் வந்து பேய் பிடிச்சவங்க, பில்லி சூனியம், குழந்தை இல்லாதவங்க, அவங்க எதை நினச்சி வராங்களோ அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த தமிழ்நாட்டில் நிறைய மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு தான் வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து கெடா விருந்து வைக்கிறது, மற்ற விஷயம் எல்லா விஷயமுமே இங்கே வந்து நைட்டில் வந்து உடம்பு சரியில்லாதவங்கலாம் இங்கே வந்து நைட்டில் விட்டு போவாங்க. ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் இங்கே வருவாங்க. அவங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் தங்க வைப்பாங்க. இங்கே தங்க வச்சாங்கன்னா போகக்குள்ள ரொம்ப எல்லாமே குணமாகி ரொம்ப சுத்தமாக குணமாகி நல்லபடியாக போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவர் இந்த வீரங்க ஐயனார், வீரபயங்க ஐயனார் சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வழிபாடு செஞ்சதால் உங்களுக்கு எல்லாம் நிறைவேறியிருக்கா? எல்லாம் இந்த கோயில் வந்ததுலேருந்து எனக்கு மனதில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டம்னா அந்த கோயிலுக்கு வந்து நான் குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு போவோம். அன்னையிலேருந்தே ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, நன்றிண்ணா. ஆ, நல்லது. வணக்கம், சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு எத்தனை டைம் வந்திருக்கீங்க? இந்த டைம் விவரம் தெரிஞ்சதுலேருந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்பா அறிமுகம் பார்த்ததுலேருந்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த கோயிலோட சிறப்பு பற்றி உங்களுக்கு சொல்லுங்க. அப்பாலாம் சொல்லியிருக்காங்க, நினச்ச காரியம் எல்லாம் நல்லா நடக்கும். குலதெய்வம் இது, எங்கள் சந்தக்கார வைகரான்னு இருக்குது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் குலதெய்வம்.
நினச்சதை வேண்டிட்டு அதை உடனே நிறைவேறும். இந்த கோயிலோட நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறிக்க நிறைவேறிக்க எல்லாம் குடும்பத்தில் நாங்கள் எல்லாமே நினச்சிருக்கோம். அப்பா வேண்டி பேர் அது எல்லாமே நடந்துருக்கு. குடும்பத்தோடு வழிபடுறோம். ஆமாம், குடும்பத்தோடு வழிபட்டால் நினச்ச காரியம் நல்லாயிருக்கும். வருஷம் ஒரு முறை வருவோம், கடை வெட்டுவோம், அதுக்கப்புறம் விசேஷம்னா வந்து சாமி கும்பிட்டு போவோம், கல்யாணம் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டு போவோம். ஆ ஓகே, நன்றிண்ணா. ரைட். ஆ, இந்த கோயில் எதுக்குண்ணா வந்தீங்க? இந்த கோயிலுக்கு நாங்கள் நினச்சது வேண்டி எது நினச்சி வேண்டுறோமோ அதை வந்து நிறைவேறும். அது இந்த அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். இது ரொம்ப காலமாக இங்கே வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் வந்து அதை மாதிரி செஞ்சு அது மாதிரி செஞ்சுருந்தா கூட அவங்க வந்து வேண்டிட்டு இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அந்த இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், நீங்கிடும். அது அந்த இது பூராமே நீங்கிடும். அதை வந்து குழந்தை இல்லாதவங்க அப்படியே வந்து ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை நாலு வெள்ளி மூணு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி வந்து வேட்டி வேண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பாக குழந்தை இருக்கும். அது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து நல்ல சக்தி வந்த தெய்வமாக இருக்குது. அதனால் அதை நினச்சி நாங்கள் வழிபடுவோம். கோயிலில் எத்தனை வாட்டி எத்தனை தடவை வழிபடுறீங்க? நாங்கள் வந்து அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமை 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 செவ்வாய்க்கிழமை அதே போல் அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏழு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி ரொம்ப நன்றி.
அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் கோயிலில் படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் பூசாலி இதில் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 30 தலைக்கட்டு இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 தலைக்கட்டுக்கு மேலே இருக்காங்க. அதில் மாதிரி மாறி 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 வரும், ஒரு 3 மாதம் ஒரு தடவை வரும், ஒருத்தர் 1 மாதம் ஒரு தடவை வரும், வாரம் ஒரு டைம் வரும், அதில் மாறி மாறி வருவாங்க. இதில் வந்து ஏதாவது வேண்டுதலை எப்படின்னா, அவங்க வந்து ஒருத்தர் நீங்கள் ஒன்று நினச்சி வேண்டிட்டு போகிறீங்கன்னா அது நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சாமிக்கு ஏதாவது கெடா வெட்டணும், ஏதாவது பூஜை பண்ணுறோன்னு வந்து வேண்டிக்குவாங்க. இந்த கெடாலாம் எதுக்குண்ணா? அதான் ஒருத்தர் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்களோ இல்லை ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது தீர்ந்து போச்சுன்னு அதை நிலம் சேர்க்கறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து வச்சுன்னா அவங்க வந்து வேண்டிக்கிட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா அவங்க வந்து திரும்ப வந்து அந்த பூஜையை செஞ்சுட்டு போவாங்க. இந்த கோயிலில் நீங்கள் என்ன பொறுப்பு? நாங்கள் பூசாரி தான். ஓகே, நன்றிண்ணா. இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரலாறு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த கோயில் வரலாறு பற்றி தெரியாதா? வரலாறு எந்த நம்ம வரலாறு இது எந்த காலத்தில் வந்த கோயில் நம்ம என்னத்தை கண்டோம்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.